ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் புதிய அறிமுகம் முகுந்தாஸ் அபோர்ட், கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து 400 மீட்டர் தொலைவில் பிரீமியம் கம்யூனிட்டி ரெசிடென்சியல் பிளாட்டுகள். புக்கிங்குக்கு 9842611406 9047034528. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் அருகே கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ரவி கலெக்ஷன் மற்றும் துளசி பார்மசியின் நடுவில் இருக்கும் சுபம் பழமுதிர் நிலையத்தில் புதிதாக திறக்க இருந்த டாஸ்மாக் கடையை 5 மணி நேரம் போராடி அங்கிருந்து அகற்ற வைத்த பாரதிய ஜனதா கட்சியினர். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் அருகே கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ரவி கலெக்ஷன் மற்றும் துளசி பார்மசி நடுவில் சுபம் பழமுதிர் நிலையம் உள்ளது. இதனை தற்போது டாஸ்மாக் பாராக மாற்றி அதன் பின்புறம் புதிய டாஸ்மாக் கடை இன்று திறக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியின் மாநகர மாவட்ட தலைவர் அசோக் தலைமையில் அங்கு கூடிய 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெருநாயக்கன்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜபாண்டியன், துடியலூர் ஆய்வாளர் ஞானசேகரன், டாஸ்மாக் வடக்கு மாவட்ட உதவி மேலாளர் சரிதா, வருவாய் ஆய்வாளர் சரத்பாபு மற்றும் போலீசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை கண்டிப்பாக வரக்கூடாது, உடனடியாக எடுக்க வேண்டும் என உறுதியாக கூறி கோஷங்கள் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி கடையை அகற்றாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலை 5 மணிக்கு தொடங்கிய ஆர்ப்பாட்டம் 20:10 வரை தொடர்ந்தது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் 5 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அங்கிருந்து டாஸ்மாக் கடையை அகற்றவும் நாளை டாஸ்மாக் சரக்குகளை எடுப்பதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிரணி மாநில துணைத்தலைவர் வச்சலா, மாவட்ட பொதுச்செயலாளர் பிரீத்தி லட்சுமி மற்றும் கவுண்டம்பாளையம் மண்டல் விஜயகாண்டீபன், சுரேந்தர், வசந்தகுமார், பிரகாஷ், சதீஷ், தியானேஷ் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் அசோக்குமார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாநகர மாவட்டத்தினுடைய இளைஞரணி தலைவர். கவுண்டம்பாளையம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் 33வது வார்டு பகுதியில் இன்னைக்கு பிற்பகல் 1 மணி அளவில் நமக்கு 33வது வார்டு பிரதான சாலையான தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு புதிய மதுக்கடையை வந்து திறக்கவிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த தகவலின் பேரில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் அந்த மதுக்கடை இங்கே அவசியமற்ற ஒன்று அப்படிங்கிறத வற்புறுத்தியும், பிரதானமான இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடையை திறப்பதற்கு அனுமதி இல்லை, அப்படி மீறி எதுக்காக இந்த அவசரமும் தமிழக அரசு இந்த இடத்துல மதுக்கடையை கொண்டு வர்றதுக்கு காட்டுறாங்கன்ற கேள்வியும் முன்னெழுப்பி நம்ம இந்த இடத்துல இளைஞரணி சார்பாக கூடியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அதிகப்படியான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அரசு துறையினர் தங்கக்கூடிய 3500 வீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க குடியிருப்பு பகுதி இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி ஒரு 200 மீட்டரில் ஒரு குழந்தை நல மருத்துவர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி பக்கத்திலேயே வந்து துளசி ஃபார்மசி, மதுக்கடைக்கு பக்கத்திலேயே வந்து இங்கே வந்து தண்ணி அடிச்சுட்டு பக்கத்தில் போய் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அவலம், பெண்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி, அதிகப்படியான குடியிருப்பு இருக்கிற பகுதியில் எதற்காக அரசு வந்து இந்த பகுதியில் இவ்வளோ அவசரத்தில் மறைமுகமாக அதாவது மிக அவசரமாக டக்கு டக்குன்னு இந்த வேலையெல்லாம் முன்னெடுத்து திடீர்னு இந்த மதுக்கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலிருந்து கொடுத்துருக்கிற குறிப்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பகுதியில் எங்களோட பகுதியில் மதுக்கடையை திறக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மேற்கொண்டு இது சம்பந்தமாக மதுக்கடையை திறந்தே தீர்வோம் என்று அதிகாரிகள் வந்து இதை வந்து முன்னெடுத்துட்டு போனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது நாங்கள் தொடருவோங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார்.